ஆண்டாள் அவதாரிக்கை பார்த்துன்னு வரோம். ஆண்டாளோட அவதார நோக்கம் என்ன? எதுக்கு பூமி பிராட்டி இந்த பூமியில் அவதரிச்சா? எத்தனை விதமான பாசுரங்களை நமக்காக எளிமைப்படுத்தி கொடுத்துருக்கா? பகவானை அடையிறதுக்கு நமக்கு எப்படிப்பட்ட வழி, எளிமையான வழியை காட்டி கொடுத்துருக்கா? இது எல்லாத்தையுமே இந்த கதைகளில் பார்க்க போகிறோம். நம்ம யாகத்தோட உறைவிடமாக இருக்கக்கூடிய நைமிஷாரண்யத்தில் சனகாதி முனிவர்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு யாகம் நடத்தினான். அப்போ எல்லா இடத்துலேருந்து பல மகரிஷிகள் அங்கே அந்த இடத்துக்கு வந்தா. அப்போ சூத பௌராணிகர் அப்படிங்கிற ஒரு மகரிஷி அங்கே வந்தார். அந்த அதாவது நைமிஷாரண்யமே வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு க்ஷேத்திரம். நைமிஷாரண்யம்ங்கிறது ஒரு காடு, அதுவும் வந்து அரண்யம் அப்படிங்கிறது, அரண்யம்னாலே காடு. அங்கே தான் வந்து பாகவதம், சுகபிரம்ம ரிஷி பாகவதம் சொன்னது, வியாச பீடம் இருக்கிறது அங்கே தான். அங்கே வந்து தான் அஸ்வமேத யாகம் நடந்ததாக சொல்லப்படுறது. நிறைய விஷயங்கள் அந்த நைமிஷாரண்யத்தில் தான் நடந்தது. அதனால் எப்பயுமே நிறைய பெரிய பெரிய மகரிஷிகள் கூடக்கூடிய இடம் வந்து அந்த நைமிஷாரண்யம் தான். அப்போ மித்த சனகாதி முனிவர்கள்லாம் அந்த பௌரணிகரை பார்த்து கேட்குறா, மகரிஷியே, நீங்களும் இந்த தேசம் முழுக்க எல்லா ஆலயங்களையும் தீர்த்தங்களையும் நினச்ச நொடியில் போய் சேவிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர் நீங்கள். இந்த பிறவியிலேயே ஒரு க்ஷேத்திரத்துக்கு போய் உடனே பலன் தரக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் எதுன்னு உங்களால் சொல்ல முடியுமான்னு கேட்க, அவரும் வந்து ஆமாம்மா, அப்படி ஒரு தலம் இருக்குது, தென் பகுதியில் ஒரு வராக க்ஷேத்திரம் இருக்குது, அது யாருக்கும் தெரியாது, பெருமாளே வந்து அந்த தலத்தை பற்றி பிரம்மாவுக்கு உபதேசிச்சிருக்கார், பிரம்மா நாரதருக்கு சொன்னார், நாரதர் வேதவியாசருக்கு சொல்ல வேதவியாசர் எனக்கு சொன்ன விஷயம் இது, அந்த வராக க்ஷேத்திரத்துக்கு போனால் இந்த பிறவியிலேயே உடனே நற்பலன்கள் கிடைக்கும், அது மட்டும் இல்லை முக்தி கிடைக்கும், வைகுண்ட வாசம் சித்திக்கும், அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது, வராக க்ஷேத்திரத்தோட கதையை காட்சிகளாக மணிக்கணக்காக மனசில் நினச்சிண்டாலே எல்லா விதமான பாக்கியமும் கிடைக்கும், வராக அவதாரம் அவ்வளோ வசதியானது, அந்த க்ஷேத்திரமும் ரொம்ப வசதியான ஒரு க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்கிறார். இன்றைய ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் அன்றைக்கி ஒரு பெரிய வனமாக இருந்தது. அது வந்து அது ஒரே செண்பக தோட்டமாக இருந்ததுனால, செண்பக மரங்களாக இருந்ததுனால அதுக்கு செண்பகாரண்யம் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. அந்த செண்பகாரண்யத்தில் ரெண்டு வேடர்கள் இருந்தாலாம், வில்லி கண்டன், அவ ரெண்டு பேரும் சகோதரர்கள். அவளுக்கு வந்து எப்பப்பார் வேட்டையாடுறது, அப்புறம் இந்த மரங்களெல்லாம் வளர்க்குறது, அதே மாதிரி அந்த இயற்கையோடையே இருப்பாவா. வனத்தோட மையத்தில் நடுவில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அந்த ஆலமரத்தோட அடியில் ரொம்ப வருஷ காலமாக பெருமாள் வந்து சுத ரூபத்தில் இருக்கார். அவர் எதுக்கு அப்படி இருக்காருங்கிறது நம்ம பார்க்கலாம். ஒரு நாள் வில்லியும் கண்டனும் வேட்டையாடணும்னு கிளம்புறா. ரெண்டு பேரும் வேடுவர்கள் இல்லையா. கிளம்பும்போது ஆளுக்கு ஒரு திசையில் போய் யார் முதல்ல ஒரு புலியை வேட்டையாடுறான்னு ஒரு பந்தயம் வச்சுக்கிறான். சரின்னு ரெண்டு பேரும் போகும்போது கண்டன் ஒரு பக்கம் போகும்போது அங்கே ஒரு புலியை பார்க்குறான். அது பின்னாடி ஓடி போய் அதை எப்படியாவது வதம் பண்ணணும்னு பார்க்குறான். அந்த புலி வந்து இவனை வந்து அப்படியே மேலே பாஞ்சு இவனோட தலையை துண்டாக்கிடுறது. வில்லி ஒரு பக்கம் தேடிகிட்டே போகிறான். சகோதரனோட சத்தத்தையும் காணும், புலியும் காணும், எந்த புலியும் கிடைக்கல. சரி, சகோதரன் எங்கே இருக்கான்னு பார்க்கும்போது அவனோட தம்பியோட தலை உருண்டு வரதை பார்க்குறான். அப்படியே வில்லிக்கு வந்து சப்த நாடியும் ஒடுங்கி போய் மயக்கமே வந்துடுது. அவன் அப்படியே தம்பியோட தலையை பார்த்தவொடனே அழுதுண்டே அப்படியே மயக்க நிலையில் போய் மயக்கம் போட்டு விழுறான். ஐயோ, என் சகோதரன் இனிமேல் இருக்க மாட்டானா, உயிர் பழைக்க மாட்டானான்னு அழுதுண்டே அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அப்போ வந்து அவன் அந்த ஆலமரத்தடியில் போய் விழறான். அப்போ அவன் அந்த மயக்கத்தில் அவனுக்கு வந்து கனவுல பெருமாள் வர, பெருமாள் சொல்கிறார், நான் உனக்காக இந்த இடத்துல தான் இருக்கேன், இந்த ஆலமரத்தடியில் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக நான் இங்கே இருக்கேன், நீ வந்து கவலைப்படாத, உன் சகோதரன் கண்டிப்பாக உயிர் பழைப்பான், இங்கே வந்து என்னை நீ தரிசனம் பண்ணலான்னு சொல்கிறார். பெருமாள் சொல்ல சொல்ல கண் அப்போ தான் விழித்து பார்க்குறான். அவனுக்கு ஒரே ஆச்சரியம், பக்கத்தில் பார்த்தா அவனோட சகோதரன் திருப்பியும் உயிரோடு நிற்கிறான், அந்த புலியும் சாதுவாக நிற்கிறது, அவன் உடலில் எந்த காயமும் இல்லை, ரொம்ப சந்தோஷம் வில்லிக்கு. பெருமாள் சொன்னபடியே அந்த ஆலமரத்தடியில் கை கூப்பிட்றான். அந்த ஆலமரத்தடியில் பெருமாள் இருக்கார். அப்போ வில்லியிடம் பெருமாள் வந்து அந்த எதனால் அவர் அங்கே இருக்கார், எதனால் அந்த இடத்துல வராக அவதாரம் வந்ததுங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறார். காலநேமின்னு ஒரு அசுரன் இருந்தானான். அங்கே இருக்கக்கூடிய தவம் தபஸ் பண்ணக்கூடிய பல முனிவர்களை எப்போ பாரு இம்சம் பண்ணிகிட்டே இருந்தான்.
பெருமாளுக்கு எப்பயுமே தன்னோட அடியார்களை யாராவது இம்சை பண்ணினா பிடிக்கவே பிடிக்காது. அவரை யாராவது துவேஷிச்சா கூட பேசாமல் பொறுத்துப்பார். ஆனால் தன்னோட அடியார்கள் யாராவது சிரமப்பட்டால் அவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. உடனே அவர் வராக மூர்த்தியாக அங்கே வந்து அந்த காலநேமியோட சண்டை போட்டு அவனை வதம் பண்ணுறார். அப்போ வதம் பண்ணிவிட்டோ அவருக்கு கோபமே தீரலை, இங்கேயும் அங்கேயும் அப்படியே அலையிறார் வராக உருவத்திலேயே. அப்போ வந்து மார்க்கண்டேய முனிவரும் பிருகு முனிவரும் வந்து ரெண்டு பேரும் பகவானை சாந்தப்படுத்துறதுக்கு பகவானுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணுறா. அப்போ வந்து அவள் வந்து மனசில் என்ன நினச்சிக்கிறா, பகவான் வந்து சாந்தம் அடித்து ஒரு கிருஷ்ண ரூபமாக அவரை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டு அவள் தபஸ் பண்ணுறா. பக்தர்கள் கேட்ட உடனே அவள் கேட்ட விதமாக தான் பெருமாள் எப்பயுமே அனுகிரகம் பண்ணுவார். அதே உடனே அவர் சாந்த ரூபமாக ஒரு அர்ச்சா ரூபமாக அங்கே அவளுக்கு அந்த ஆலமரத்தடியில் காட்சி கொடுத்தாராம். அந்த அதே ரூபத்தில் அவர் அங்கே இருக்கார். அந்த பகவான் தான் அந்த இந்த வில்லியோட கனவுல இப்போ வந்த பெருமாள் சொன்னபடியே அந்த ஆலமரத்தோட அடியில் பயபக்தியோட பார்க்குறாமாம். கீழே பார்த்தா பகவான் சுத ரூபத்தில் அந்த சுத திருமேனியில் சயன கோலத்தில் விமலாக்கிருதி விமானத்தில் காட்சி கொடுக்குறார். அப்படியே மெய் சிலிர்த்து போயிட்டான் வில்லி. ரொம்ப பரவசம் அடைகிறான். தான் எவ்வளோ பெரிய பாக்கியசாலி, ஒரு பள்ளி கொண்ட கிருஷ்ணனை அதுவும் அவன் இருக்கிற இடத்துலையே பகவான் வந்து உனக்காக காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய பாக்கியம் வில்லிக்கு. வில்லி வந்து அப்படியே கை கூப்பிட்டு பெருமாளை சேவிக்கிறான். பெருமாள் வந்து, வில்லி இங்கே எனக்கு ஒரு ஆலயம் பெருசாக எழுப்பு, இங்கே வந்து யார் என்னை சேவித்தாலும் அவளுக்கு வேணுங்கிற எல்லா விஷயங்களும் நான் கொடுப்பேன் அப்படின்னோடனே வில்லி வந்து அப்படியே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே பண்ண ஆரம்பிக்கிறான். அக்ஷய வடம் வடபத்திரம் அப்படின்னா ஆலமரம் அப்படின்னு பேர். சாயினா காத்து ரட்சிப்பவர் அப்படின்னு பேர். அந்த பெருமாளுக்கு வடபத்திர சாயி அப்படிங்கிற பேர். கிருஷ்ணரே வந்து சயனிச்சுன்னு இருக்கிற மாதிரி அந்த கோலம் திருக்கோலம், அந்த இடத்துலையே விமானம் மண்டபம் எல்லாம் வச்சு ஒரு பெரிய ஆலயத்தை கட்டுறான். அதுக்கு வடப்பெருங்கோயில் அப்படிங்கிற ஒரு பெயரும் வைக்கிறான். அப்புறம் அந்த ஒரு கோவில் கட்டினப்புறம் அதை சுற்றி ஒரு ஊர் இருக்கணுமே, அது தன்னால் ஒரு காடாக இருந்ததே. உடனே பாண்டிய தேசத்துலேருந்தும் சோழ தேசத்துலேருந்தும் அந்த கோவிலை பராமரிக்கவும் அங்கே சுற்றி நிறைய மறைகளை ஓதறத்துக்கு வேணுங்கிற பண்டிதர்களையும் கூட்டின்னு வந்து அங்கே வைக்கிறான். தினந்தோறும் எல்லா காலமும் பூஜைகள் நடக்கிறது. வில்லியால் அந்த புதுசான ஒரு ஊர் உருவாக்கப்பட்டதுனால அந்த புதூருங்கிறது வந்து வில்லிபுத்தூர் அப்படிங்கிற பேர் மாறித்து. இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் பகவான் வந்து பூமாதேவிக்கு சொல்லி முடிக்கிறார். அப்புறம் கேட்குறார், என்ன பூமா உனக்கு இந்த ஊரில் அவதரிக்க இஷ்டமா? முதல்ல நான் உனக்கு இந்த ஊரை காட்டுறேன், அப்புறம் ஒவ்வொரு க்ஷேத்திரமாக காட்டுறேன். இது வராக க்ஷேத்திரங்கிற வில்லிபுத்தூர் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஊர். இது உனக்கு வேறு இன்னும் நிறைய ஊர்கள் இருக்குது, நான் உனக்கு ஒவ்வொன்றா காட்டுறேன். உனக்கு எங்கே பிடிக்குமோ அந்த இடத்துல நீ அவதாரம் பண்ணு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பெருமாள் சொல்கிறார். ஹரித்வார் இருக்குது, துவாரகா இருக்குது, பிருந்தாவனம் இருக்குது, திருப்பதி இருக்குது, திருவனந்தபுரம் இருக்குது, ஸ்ரீரங்கம் இருக்குது, காஞ்சிபுரம் இருக்குது, நிறைய ஊர்கள் இருக்குது. ஒவ்வொரு ஊராக போய் நீ பார்த்துட்டு வந்து கூட உனக்கு வேணுங்கிற இடத்துல நீ அவதாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பூமாதேவிக்கு சொல்கிறாராம். பூமாதேவிக்கு பிடிக்காத ஊர்னு வந்து ஒன்று பூமியில் உண்டா என்ன? அவர் கேட்க அப்படியே யோசிச்சுட்டே அவர் கேட்டுருக்கார். அது மட்டும் இல்லை, அந்த எந்த ஊரில் அவதாரம் பண்ணுறதுன்னு ஒரு விஷயம், யாருக்கு குழந்தையாக பிறக்கிறதுங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது நிறையா பாகவதால் ஆழ்வார்கள் எல்லாரையும் நினச்சி ஒவ்வொருத்தரை பற்றியாக கேட்குறார். ஆழ்வார்கள் எல்லாருமே பெருமாளோட ஒவ்வொரு ஆயுதங்களோட அம்சமாகவும் பெருமாளோட அடியார்களோட ஏதாவது ஒரு அம்சமாக தான் பிறந்திருக்கா. பொய்கை ஆழ்வார் பார்த்தோன்னா பாஞ்சஜன்யம் அதாவது சங்கோட அவதாரமாக பிறக்கிறார். ஒவ்வொருத்தர இப்போ நம்மாழ்வார் எடுத்துட்டோன்னா விஸ்வக்சேனரோட அம்சம்தான் நம்மாழ்வார். அப்படியே ஒவ்வொருத்தராக சொல்லிகிட்டே இருக்கார். அப்போது வந்து ரொம்ப விடிக்காலம்புற, அப்போ இருள் கூட விலகலை, ஒரு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அந்த வில்லிபுத்தூரோட ஏதோ ஒரு சத்தம் கேட்கறது. பார்த்தானா ஒருத்தர் வந்து ஒரு பரம பக்தர் கையில் வந்து ஒரு கூடையையும் எடுத்துட்டு ஒரு கோலையும் எடுத்துட்டு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிகிட்டே அஷ்டாட்சரம் சபிச்சுட்டே நடந்து போயின்னு இருக்கார். யாருன்னு பார்த்தா பெரியாழ்வார். கையில் அவர் வந்து ஒரு பூக்கூடை வச்சுட்டுருக்கார். சூரியன் கூட எட்டி பார்க்காத அந்த இருள் வேளையில் அவர் எதுக்கு பூ பறிக்க போகிறார் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு விசாரமாக இருக்குது. பார்த்தா என்ன அர்த்தம்னா, அதுக்கு வெளிச்சம் வந்தால் அந்த பூக்களில் தேனிகள்லாம் வந்து எச்சல் பண்ணிடுமா, அதனால்
பகவானுக்கு சாத்தப்படுற பூ வந்து ரொம்ப யார் எச்சலும் படாமல் இருக்கணுங்கிறதுக்காக ரொம்ப விடிக்காலம்புற சூரியன் கூட வராத நேரத்திலே பூ பறிக்க போயிடுவாராம் பெரியாழ்வார். அப்படி ஒரு பக்தி அவருக்கு. எந்த வடபத்திர சாய்க்காக பெரியாழ்வார் பூ பறிக்க போகிறாரோ அந்த பகவானே பிராட்டியோடு அங்கே நின்றுண்டு கருடனோடு நின்றுண்டு அவரையே கவனிச்சுட்டு இருக்கார். அது கூட தெரியாத பெரியாழ்வார் அப்படியே தன்னோட கடமை தான் முக்கியம் அப்படின்னு போய் பூ பறிக்க போகிறார். இந்த பெரியாழ்வாரோட வரலாற்றை சொல்லுங்கோ சுவாமி அப்படின்னு கருடன் கேட்க பகவானுக்கும் பிராட்டிக்கும் சிரிப்பு வருது. ஏன்னா கருடனோட அம்சமாக பிறந்தவர் தான் பெரியாழ்வார். எதுக்கு கருடன் அப்படி கேட்குறாருனா அவர் நமக்காக கேட்குறார். ஏன்னா பெரியாழ்வாரை பற்றி பேசும்போது அவரோட பாசுரங்களை அனுபவிக்கும் போது திருப்பியும் பகவான் அனுபவிக்கலாமேங்கிற ஒரு ஆசை தான். எப்பயுமே இந்த பெரியவாளாம் ஒருத்தர் ஒருத்தர் பகவான்கிட்ட வந்து இந்த கேள்வி கேட்குறா, பூமாதேவி இந்த கேள்வி கேட்குறா அப்படின்னு சொல்கிறது வந்து அவளுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. நமக்காக நம் பொருட்டு அவள் கேட்க அவர் சொல்கிற பதில் நமக்கான பதில் அது. பகவான் பெரியாழ்வாரோட கதையை சொல்லிட்டு சொல்கிற, தேவி நம்ம அடுத்த ஊருக்கு போகலாமா, நீ எந்த ஊரில் யாராக பிறக்க வேணுங்கிற முடிவை உனக்கே கொடுக்குறேன் அப்படின்னோடனே அப்போ வந்து தேவி சொல்கிறா, நான் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயே பிறக்கிறேன், நான் வந்து இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இங்கே பிறந்து தமிழ் பாசுரங்களாக பாடி அதே மாதிரி புஷ்ப கைங்கரியம் பண்ணி நீங்கள் சொல்லின கீதை மற்ற விஷயங்களை வந்து வேத விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இவா எல்லாருக்கும் எளிமையாக எடுத்து சொல்கிறேன், அதுக்காகவே நான் இந்த ஊரில் பிறக்க போகிறேன், அது மட்டும் இல்லை இங்கேயே உங்களை சேர்ந்து இங்கேயே இருந்து இங்கே வர எல்லா குழந்தைகளுக்கும் அருள் பாலிக்க போகிறேன் அப்படிங்கிறா. பூமாதேவியே மகளாக பிறக்க போகிறான்னா அந்த பெரியாழ்வார் எவ்வளோ பெரிய பாக்கியசாலியாக இருக்கணும். ஆண்டாள் இங்கே தான் ஸ்ரீவல்லிபுத்தூரில் பெரியாழ்வாருக்கு குழந்தையாக அவதரிக்க போகிறா. அதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். இந்த மார்கழி மாதம் முழுக்கவே நம்ம எல்லாருக்குமே ஆண்டாளை நினைக்காமல் இருக்க முடியாது. பெருமாளை நினைக்கிறது ஒரு பக்கம் இருக்க, ஆண்டாளை வந்து ஆண்டாள் எப்படி நமக்காக அனுபவித்து ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து சொல்லி கொடுத்துருக்கா. முக்கியமாக இந்த திருப்பாவையை பார்த்து சொன்னோன்னாக்கா வேதத்துக்கு சமானம், வேதத்தோட சாரம் அப்படிங்கிறா. இந்த ஜீவாத்மாவை எப்படி தட்டி எழுப்பி பகவானை நோக்கி அனுப்புறா, போய் பாரு பகவான் இடத்துக்கு போ, அதுக்கு தான் நீ பிறந்திருக்க, உன்னோட பிறப்பின் நோக்கமே அதுதான் அப்படிங்கிறத நமக்கு சின்ன குழந்தைக்கு சொல்லித்தர மாதிரி சொல்லித்தரா ஆண்டாள். கையை பிடிச்சி கூட்டின்னு போகிறா, அந்த கையை நம்ம பிடிச்சிக்க வேண்டாமா? அதுக்காக இந்த ஆண்டாள் அவதாரிக்கையை தொடர்ந்து கேட்கணும்.